சார், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 8, 11th ஜெனரல் மேத்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஆதிப்புள்ளி ஓ கொடுக்கப்பட்டுள்ளது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x என்ற வளைவரையின் மீது மார்க் புள்ளி ஆர் ஆனது அமைந்துள்ளது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அப்படின்னா இதுதான், இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. நான் நீட்டாக வரையில ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இந்த மாதிரி இருக்கும்னு தெரியும். பாசிங் த்ரூ த ஆரிஜின் அதனுடைய வெக்டர்ஸ் வந்து 0 0. நடுப்புள்ளியின் சமன்பாட்டை தாங்க. இது வந்து ஓ, இது வந்து ஆர். நான் படம் நான் மறுபடி வரைகிறேன். இந்த இதை ஜாயின் பண்றது, ஜாயின் பண்ண இதனுடைய நடுப்புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய சமன்பாடு வந்து நம்ம நியமபாதையினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஓ இஸ் த ஆரிஜின் அண்ட் ஆர் இஸ் த வேரியபிள் ஆர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. Then you have to find the equation of the locus of the midpoint of the line segment AB, not AB, and this one O, R. So R is a, R nadu maari pulli, P nadu and O R nadu nadu pulli, then mayyam thalaivu, sorry, mayyam formed by x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 appadiyum theriyum. Idha vechi nammatta podanum. இது வந்து ஓவா, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்றோம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இதனுடைய மையம், இதனுடைய மையத்தை வந்து பி ஹெச்சமா கே அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பி ஆனது எதனுடைய மையம், ஓ ஆறு மையம். ஸோ நம்ம என்ன எடுக்கலாம், இந்த பார்மில் எடுக்கணும். பி நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துக்கணும், ஹெச்சமா கே. R வந்து x, y, தென் ஓ வந்து 0, 0. மையம் தலை பாருங்கள், இந்த பிஆருக்கு மட்டும்தான் எடுத்துருக்குறோம், ஓஆருக்கு எடுத்துருமா. ஸோ ஓஆர் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ x1 பிளஸ் x2 பை 2, y1 பிளஸ் y2 பை 2 ஈக்குவல் டு இதுதான், இதான் நமக்கு மையம் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மையத்தோட ஆன்சர் வந்து x, k. மையம் கொடுத்துட்டாங்க, அதனால x, k எடுத்து இந்த ரெண்டே சமப்படுத்தீங்கன்னா x/2 = h, y/2 = k. இதுல வந்து நமக்கு x, y எதன் மேல இருக்கு, அந்த y2 = 4x இருக்கு, அதன் மேல வந்து அந்த பாயிண்ட் வந்து இருக்கு. எப்பவுமே ஒரு கர்வ் மேல ஒரு பாயிண்ட் இருந்தா எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணுவார். ஸோ சின் எக்ஸமா சின் ஆர் லைனா ஒய்ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஒய்ஸ்கொயர் ஆர் வந்து எது அமைஞ்சிருது, ஒய்ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மீது உள்ளது. அப்படி இருந்தால் அந்த மாதிரி இதில் நம்ம என்ன வேணும் எடுத்து பண்ணலாம், எக்ஸோட மதிப்பு எக்ஸோய சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, ஒய்க்கு மேலே என்ன போடுற 2k² ஈக்குவல் டு 4 2h. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இட் இம்ப்ளைஸ் 4k² ஈக்குவல் டு 8. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இது கேன்சல் பண்ணால் k² = 2h. அப்போ நம்ம என்ன எழுதுறோம், ஆன்சர் k² = 2h. ஸோ இது சரி. இப்போ நம்ம என்ன எழுதணும், இந்த நியம பாதை வந்து எழுதணும். தேர்ஃபோர் பி ஹெச்சமா கேயின் நியம பாதை, அதுக்கு நம்ம என்னன்னு போடணுமா, ஹெச் அப்படிங்கிறதுல ஹெச்,
தென் ஒய் அப்படிங்கிற இடத்துல சாரி கே அப்படிங்கிற இடத்துல ஒய்னு ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியா. அப்புறம் இந்த இடத்துல கேக்கு பதில் என்ன இருக்கணும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பதிலாக எஸ். இதனுடைய அடுத்த வீடியோவை அடுத்த பிரச்சனை அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.